நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்முடைய பொக்கிஷங்களை பற்றி, நம் வசம் இருக்கின்ற பொக்கிஷங்களை பற்றி பெரியவருடைய கோணத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொக்கிஷங்களை போற்றுவோம் என்று பெரியவர் சொல்லுகிறார். அவர் பொக்கிஷம் என்று அதை சொல்லுகிறார். பொக்கிஷம்னு சொன்ன உடனே தங்கம், வைரம், வெள்ளி, நவமணிகள் இதெல்லாம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். பொக்கிஷம்னு சொன்னாலே அதை வந்து பண மதிப்புக்கு ஆட்படுத்தி மிக விலை உயர்ந்த லட்சம் கோடிகளில் மதிக்கப்படுகின்ற விஷயங்கள் தான் பொக்கிஷம் அப்படின்னு இந்த உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. நாமும் பொக்கிஷம் அப்படின்னு சொன்னாலே, அடுத்து புதையல், பொக்கிஷம்னு சொன்னால் உடனே புதையலும் நமக்கு சேர்ந்து நினைவுக்கு வந்துவிடும். ஆனால் உண்மையில் பொக்கிஷம் அப்படிங்கிறது நம்முடைய வரலாறும் புராணமும் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்ற நூல்கள், ராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள், நால்வகை வேதம், இவைகளெல்லாம் ஒரு புதம். இவைகளெல்லாம் இந்த உலகம் பிறக்கும் போதே தோன்றிவிட்டது. சொல்லப்போனால் உலகத்தை படைப்பதற்கு முன்பே கடவுள் வேதத்தை படைத்து விட்டு அதற்கு பிறகுதான் உலகத்தை படைக்கிறான். முதல்ல சப்த பிரபஞ்சம், அப்புறம்தான் ஒளி பிரபஞ்சம். முதல்ல ஒலி, அப்புறம்தான் ஒளி. அதனால் அவைகளெல்லாம் முதலில் படைப்பிக்கப்பட்டது. ஆனால் அப்படி படைத்த பிறகு நமக்கு முற்காலத்திலே வாழ்ந்த நம்முடைய சான்றோர் பெருமக்கள் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் மையமாக வைத்து நமக்கு நிறைய நூல்களை தந்துவிட்டு போயிருக்கிறார். வியாசர் தான் பார்த்த, தான் கேட்ட பாரதத்தை பாரதமாக எழுதி மகாபாரதம் என்கின்ற பெயரிலே 100,000 ஸ்லோகங்களோடு நமக்கு தந்திருக்கிறார். அதே போல இராமாயணம், அதே போல பல காவியங்கள், பல காப்பியங்கள், அதைத்தான் பெரியவர் வந்து பொக்கிஷம்னு சொல்கிறார். அதில் ஒரு ருசியான ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே போஜன் என்கின்ற ஒரு அரசன் இந்த மண்ணை ஆட்சி செய்திருக்கிறான், போஜராஜன். இவன் காலத்தில் ஒரு புத்தகம், அதுக்கு பேர் சமராங்கண சூத்திரம் அப்படின்னு பேர். சமராங்கண சூத்திரம், இது இந்த சமராங்கண சூத்திரத்துக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, ஆகாய விமானம் செய்வது எப்படி அப்படின்னு இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அன்றைக்கு அவன் ஆகாய விமானத்தை செய்து பார்த்துருக்கிறான், செய்யப்போகத்தான் சூத்திரம் அவனால் எழுத முடிந்தது. ஆகாய விமானத்தை செய்து ஓட்டினானா, அது பறந்ததா, அதெல்லாம் குறிப்பிடப்படலை. ஆனால் ஒன்று அவன் சொல்கிறான், நான் ஆகாயத்தில் பறப்பதற்குண்டான வழிமுறைகளை தெரிந்து கொண்டு விட்டேன், அதற்கான கருவிகளை நான் என்னுடைய அறிவை கொண்டு கண்டறிந்து விட்டேன், காற்றை சமன் செய்து எப்படி ஆகாயத்திலே பறக்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். ஆனால் நான் அப்படி தெரிந்து கொண்டதை எல்லோருக்கும் பொதுவாக ஆக்க விரும்பவில்லை. ஏன் அப்படின்னா, அது எல்லோருக்கும் பயன்படாமல் ஒரு சிலருக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒன்றாக ஆகிவிடும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து அதனால் நன்மையை விட தீமை வெகு அதிகம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு அவனுக்கு கால்கள் இருக்கிறது, நடந்து செல்லலாம். அடுத்து வேகமாக செல்வதற்கு அவன் சக்கரத்தை கண்டறிந்து வண்டிகளை வைத்திருக்கிறான். ஆகையினால் அந்த வண்டிகளில் பயணம் செய்து அவன் வேகமாக இடத்தை அடையலாம். அப்படி இருக்கும் பொழுது ஆகாய மார்க்கமாக பறந்துதான் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி எல்லாம் பெரிதாக இல்லை. ஆகையினால அதிக ஆபத்தான அந்த விமானம் செய்வது எப்படி என்கின்ற சூத்திரத்தை நான் வெளிப்படையாக எழுதி வைக்கவில்லை என்று போஜன் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கான். சமராங்கண சூத்திரம், இதை பற்றி சொல்லுகின்ற பெரியவர் போஜன் சொன்னது தப்பில்லை, மேலோட்டமாக இதை கேட்கின்றவர்கள் அதெல்லாம் இல்லை, அவர் கண்டுபிடிக்கவே இல்லை, கண்டுபிடிச்சிருந்தால் அவர் எழுதி வச்சிருப்பார் என்று சொல்லக்கூடும்.
இதில் என்ன பெரிய தீமை இருக்குது? இன்றைக்கு விமானத்தை ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. விமானம் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி பெரிய வளர்ச்சியெல்லாம் சாத்தியமாயிருக்குமா? கண்டம் விட்டு கண்டம் நாம் செல்ல முடியுமா என்றெல்லாம் இன்றைக்கு பறக்கின்ற விமானங்களை வைத்து கொண்டு கேள்வி கேட்பார்கள். அதே சமயம் இந்த விமானத்தில் பறந்துதான் அணுகுண்டுகளை போட்டு ஜப்பானில் நாகசாகி ஹிரோஷிமா அப்படிங்கிற நகரங்களையே அழித்தார்கள். இன்று வரை அந்த இரண்டு நகரங்களிலும் ஒரு உயிர் கூட இல்லை, ஒரு புல் பூண்டு கூட அங்கே முளைக்கவில்லை. சர்வ நாசமாக இன்றைக்கும் அணு தாக்கத்தோடு அந்த இடம் இருக்கிறது. அது மட்டும் அல்ல, அந்த இடம் அந்த அப்படி ஒரு இடம் இல்லை, அந்த தாக்கங்களை எல்லாம் நம்ம பார்க்கலன்னு சொன்னால் பல குண்டுகள் அதற்கு பின்பு வெடித்து இந்த உலகமே இல்லாமல் போயிருக்கும். அது அணு வெடித்தால் என்னாகும் என்பதற்கு ஒரு சாட்சி போல இருக்கிறது. ஆகையினால இப்பொழுதும் அது விமானம் இருக்க போய் தான் அதை செய்ய முடிஞ்சது. விமானம் இல்லைன்னா அது அணுகுண்டை போட்டிருக்க முடியாது, மேலிருந்து பறந்து. ஏன்னா அப்போ தான் போட்டுட்டு அவன் தப்பிக்கணும், அவன் அங்கேருந்து அவனும் சேர்ந்து அழிந்து விடுவான். அணுகுண்டை வெடிச்சுட்டு அந்த இடத்துல அவன் இருக்க முடியாது. இன்றைக்கும் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய விஷயம் அணுகுண்டுகள். எல்லோரும் தங்களுடைய அணு ஆயுதங்களை அழித்து விட்டு அணு ஆயுதம் இல்லாத அமைதி உலகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லா நாடுகளும் விரும்புகிறது. அதே சமயம் தங்களை தற்காத்து கொள்வதற்கு தான் பலசாலி என்று காட்டுவதற்கு என்னை நெருங்காதே உன்னை நான் உனக்கு மேல் நான் என்று சொல்லுவதற்கு தொடை தட்டுவதற்கு ஒரு அணு தேவைப்படுகிறது. நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு மாநில அளவு கூட இல்லாத பாகிஸ்தான் இன்றைக்கு அணு ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறது. அதனால் பெரியவர் சொல்கிறார், போஜன் அன்றைக்கு சொன்னது சரி, இன்றைக்கு நாம் பயந்து பயந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறோம். என்னதான் ஒரு பக்கம் விமானங்களாலே பயணங்கள் நிறைய நன்மைகள் என்று சொன்னாலும் அந்த நன்மைகளுக்கு சற்றும் சளைக்காத ஒரு தீமை எப்பொழுதும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அப்படி பறக்க முடியலன்னா நம்ம கப்பலில் போயோ அல்லது வேறு விதமாக வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம். நாம் ஒன்றும் எதையும் செய்யாமல் இருந்துட போகிறதில்லை, இது ஒரு சௌகரியம் அவ்வளவுதான். ஆனால் இது சாதாரண சௌகரியம் அல்ல என்று சொல்லுகின்றவர். இதைப்போல் பல நூல்கள் வராகமிகிரர் கூட பல நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார். அதில் பிருகத் சம்ஹிதை, அந்த பிருகத் சம்ஹிதையில் தாவர சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் இருக்கிறது, மிருகம் சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் இருக்கிறது, பட்சி சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் இருக்கிறது, அதே போல் தாதுக்கள் அவைகள் சம்பந்தப்பட்ட சாஸ்திரம், இப்படி பலவித விஷயங்களை வராகமிகிரர் தன்னுடைய பிருகத் சம்ஹிதையிலே சொல்லியிருக்கிறார். நம் முன்னோர்கள் மிகப்பெரிய நாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கையும் வாழ்ந்து நாமெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை எழுதியும் வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள், உண்மையில் இவைகள்தான் பொக்கிஷங்கள் என்று பெரியவர் சொல்லுகிறார். மறுக்க முடியுமா? தொடர்ந்து சிந்தி